கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ண பயமாக இருக்குது, தள்ளி விட்ருவாங்களான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் 30 ரூபா தான் வரும். அது 30 ரூபா நார்மலாக. ஸோ இப்போ ஒரு பவுல் வாங்கினா எவ்வளோ வரும் ஸ்டார்டிங் ரீட்டைலுக்கு? 30 ரூபா. 30 ரூபா. இது வந்து அல்ட்ரா கிளியரா? இது அல்ட்ரா கிளியர். ஹோல்சேலுக்கு வேற, ரீட்டைலுக்கு வேற. நீங்க ஹோல்சேலா 4-5 தொட்டி எடுக்கும் போது உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாவே இருக்கும். ஆனா மார்க்கெட்ல ஆட்டோ இருக்கும், அதுல வேணா எழுத்திட்டு போலாம். அவங்க வேணா கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகும். உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. இது 1-3, இது 1-3. ஆனா எம்எம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு. நம்ம விருப்பம் தான், கீழே முயல் போட்டுக்கலாம், இல்ல மேல பேர்ச் விட்டுக்கலாம். நார்மல் எப்பவுமே போற மாதிரினா இது 20 ரூபா வரும் உங்களுக்கு. நார்மல் இது இதுவும் பாத்துட்டு இருக்கோம். சோ இப்போ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் சிஸ்டம் வரும்? இது 20 ரூபா வரும். இது இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு 4 ஹவர் சார்ஜர் போட்டீங்கன்னா ஒரு 3 ஹவர் அப்படி ஓடும் சார்ஜ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேங்க், அம்மா, கேஜ் இந்த மாதிரி ஆக்சசரிஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சரண் அக்வாரியம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே 4-5 இயர்ஸாக இருக்காங்களாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ போல்லாம் வந்து ஒரு 30-லேருந்து ஆரம்பிக்கும். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபைட்டோ ஃபிஷ், அதாவது பீட்டா ஃபிஷஸோட டேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், உங்களுக்கு டாப்பு கீழே பாட்டமோட உட்டில் வரும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிரரில் வரும். ஸோ குட்டி ஃபிஷ் இல்லைன்னா டேபிள் டாப்பில் வைக்கிறீங்க, இல்லை ஜீப்ரா அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 120. ஸோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வரும். ஸோ வீட்டில் வந்து சின்ன பசங்க இருக்காங்க, உடச்சிருவாங்க அப்படின்னு பயம் இருக்குனா நீங்கள் இதெல்லாம் வாங்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்போட வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேலும் பண்ணுறாங்க, ரீட்டெயிலும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸ். ஸோ ஹோல்சேல்னா நீங்கள் தனியாக வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் டெலிவரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பல்க் ஆர்டர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டெலிவரி இருக்கான். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்கு வீடியோக்குள்ள போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சரண் அக்வாரியம் வந்திருக்கோம். சிஸ்டர் நீங்கள் எத்தனை நாளாக கடை இருக்கு? இங்கே ஒரு 3-4 வருஷமாக இருக்குது. 3-4 வருஷமாக இருக்குது. இங்கே 3 பிராண்ட்ஸ் இருக்கா? அண்ட் இங்கே வந்து என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு? எல்லாமே கிடைக்கும். ஃபுட்டு, அக்சரிஸு, கல், ஸ்டோன்ஸு, பிளான்ட்டு, செடி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பேச தெரியல, பேச தெரியலன்னு எப்படி பேசுகிறாங்க பாருங்க. ஆக்சுவலி டேங்க்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ஈவன் கிளியர் டேங்க் வேணும், அல்ட்ரா கிளியர் வேணும், இல்லை நார்மலாக வேணும், அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ டேங்கோட ஸ்டார்டிங் ரேட் என்னவாக இருக்கும் சிஸ்டர்? ஹோல்சேலுக்கு வேற, ரீட்டைலுக்கு வேற. நீங்கள் ஹோல்சேலாக 4-5 தொட்டி எடுக்கும் போது உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ரீட்டெயிலாக எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 20 ரூபீஸ், 20 ரூபீஸ் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு 20 ரூபா அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு பவுல் வாங்கினா எவ்வளோ வரும் ஸ்டார்டிங் ரேட்? 30 ரூபீஸ்க்கு. 30 ரூபா. 30 ரூபா. அந்த ஃபைட்டர் டேங்க்லாம் இருக்குது, அந்த மாதிரி குட்டி டேங்க்லாம் வாங்க 120, 100. ஸோ அதில் என்ன அப்படியே நம்ம பார்க்க போகிறோம். டெலிவரி இருக்கா சிஸ்டர்? டெலிவரினா இங்கே டெலிவரி அவ்வளோவா கிடையாது, நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனால் தான். ஓகே, பல்க் ஹோல்சேலாக வாங்குறா கூட அப்படி தான். ஹோல்சேலாக வாங்குற டைமில் வந்து இங்கே எங்கன்னா மார்க்கெட்டில் ஆட்டோ இருக்கும், அதில் வேணால் எழுத்திட்டு போகலாம். அவங்க வேணால் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து போவோம் சொல்லுங்கள் சிஸ்டர். இதெல்லாம் உங்களுக்கு 250 வரும் இந்த தொட்டி. ஓகே, என்ன அளவு? 20x10. ஓகே, 20x10 அளவு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு சிஸ்டர் இந்த சைஸு? அது 14x7. ஓகே, 14x7. இதெல்லாம் உங்களுக்கு 140 ரூபா வரும். ஓகே, ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா டெமோ பீஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது பக்கத்தில் அது 18x9, அது வந்து உங்களுக்கு 200 வரும். ஸோ இதெல்லாம் என்னென்ன எம்எம் கிளாஸ் எல்லாமே 6-5 தான் வரும் நார்மல். உங்களுக்கு 8லாம் அப்படி வேணும்னா செப்பரேட்டாக அது ரேட்டு தனியாக வரும், ரேட் அது பீஸ் தனியாக. ஓகே, நெக்ஸ்ட் அது சிஸ்டர்? இது 2 கொன்னைகள். ஓகே, எவ்வளோ ரேட் வரும்? 450 ரூபா வரும் இது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வால் மவுண்ட்லாம் எவ்வளோ ரேட் சிஸ்டர் ஸ்டார்ட்? அது உங்களுக்கு 280 வரும். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலி நிறைய சைஸு கலர்ஸில் கூட நம்மளுக்கு கிடைக்கும், 280. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் தனியாக வாங்க எவ்வளோ சிஸ்டர்? 400 வரும். 400. இப்போ டாப் மட்டும் 380 வரும். ஓ, 380 லாஸ்ட் ப்ரைஸ். அப்போ இந்த ப்ரைஸ்லாம் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நம்ம பேசி வாங்கிக்கலாமா? நம்மது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான். கடையிலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு சேல் பண்ணுறவங்களோட உங்களுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மியாகவே இருக்கும் நம்ம கடையில் எல்லாருமே எல்லாத்துலேயுமே. இது நெக்ஸ்ட் இது சிஸ்டர்? இது ஃபுல் செட்டு உங்களுக்கு 1100 ரூபா வரும். ஓகே, 1100 ரூபா. அதாவது டாப்பு, டேங்க்கு, ஸ்டாண்டோட உள்ள அக்சரிஸ்லாம் நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் தனியாக. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது சிஸ்டர்? இதுவும் அதே சேம் ரேட் தான். இதுலேயே கொஞ்சம் ஹைட் ஷார்ட்டாக வரும், இதில் ஹைட் வரும், ஷார்ட்டாக வரும், ஹைட்டும் வரும். அதுனா 1000 ரூபா வரும். அதுக்கு மேலேனா உங்களுக்கு 1300 ரூபா வரும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுல்ஸ்லாம் இருக்குது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வீடியோவில் நான் உங்களை தேடினே இருந்தேன், என் ஃபோனில் வரவே இல்லை. கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா, இதெல்லாம் அப்பப்போ சொல்கிறது இல்லையா? ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுல் வந்து இதான் ஸ்டார்டிங் சைஸா? ஆமாம். ஓகே, இதோட குட்டியும் இருக்குது. ஓகே, அது எவ்வளோ வரும்? 30, 40. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40, சின்னது 30 இருக்குது. அதை விட பெருசாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஸோ இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடல். நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ரெஷ் பீஸ் எடுத்து வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சிஸ்டர் இது அளவு எவ்வளோ? அது 2.5x1.5. ஓகே, ஸோ எவ்வளோ ரேட் சிஸ்டர்? தொட்டி மட்டும் 700 ரூபா வரும், கேப் 400 ரூபா வரும், ஸ்டாண்ட் 600 ரூபா வரும். நீங்கள் செப்பரேட் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கேரி கேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ரேட் சிஸ்டர்? இதெல்லாம் 30 ரூபா தான் வரும். அது 30 ரூபா நார்மலாக. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் டேங்காக இருக்குது. இது எவ்வளோ சிஸ்டர்? 3 ஃபீட் இது.
ஓகே, 3 ஃபீட் எவ்வளோ ரேஞ்சு? 3 ஃபீட் தொட்டி மட்டும் உங்களுக்கு 1200 ரூபாய் வரும். 1200 ரூபாய். நெக்ஸ்ட் சிஸ்டர், இது வந்து 3. ஓகே, 3 ஃபீட்டா? ஆமாம். ஓகே, கிளாஸோட எம்எம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகே, 8 எம்எம். ஸோ உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவும் 3, இதுவும் 3, ஆனால் எம்எம் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எவ்வளோ சிஸ்டர் வரும்? தொட்டி மட்டும் 1700 ரூபாய் வரும். ஓகே, 1700 ரூபாய் டோட்டலானா? டோட்டல் ஃபுல் செட்டுனா உங்களுக்கு 2500 ரூபாய் வரும். ஓகே, ஸோ அந்த இது அதுவும் சேம் தான், ரெண்டும். உங்களுக்கு இந்த பீஸ் ஓகே இல்லைனா கூட அது வாங்கிக்கலாம். ஒரு எல்லாத்துலேயுமே ரெண்டு மூணு பீஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பவுலு. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே போய்கிட்டு இருக்கு. நிறைய பேக்கெட் வந்து எடுத்துகிட்டு அதாவது அமுச்சுட்டே இருக்காங்க பார்சல். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஜஸ் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கோம். ஸோ இதான் ஸ்டார்டிங் ரேஞ்சா? எவ்வளோ சிஸ்டர் வரும் இதுனா? உங்களுக்கு 400 வரும், ஃபைனலாக 380 வரும். ஓகே, 380. இந்த பர்ச்சஸ் அந்த முன்னாடி அந்த ஸ்டிக்கெலாம் வச்சு எல்லாம் ஸ்டிக்கு அந்த கப்பு எல்லாமே வந்துடும். செப்பரேட்டாக ஃபுட்டுலாம் கூட இருக்குது, நம்மகிட்டே வாங்கிக்கலாம். ஓகே, ஆமாம், ஃபுட்டு அதெல்லாம் கூட இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சைஸ்னால் எவ்வளோ சிஸ்டர் வரும்? அது 750 வரும். ஓகே, 750. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பர்ச்சஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உடன் கேஜ் இருக்குது, ஃப்ரெஷ் பீஸ் இருக்குது, உடன் கேஜ். அது எல்லாமே டிஸ்பிளே தான். ஓகே, ஸோ இப்போ இந்த சைஸ் எவ்வளோ சிஸ்டர் வரும்? அதில் 4 பானை வரும். உங்களுக்கு 4 பானைனா 8 பேர் விட்டுக்கலாம், அது மாதிரி விட்டுக்கலாம். அதில் வந்து 650 ரூபாய் வரும். அதுக்கு பின்னாடி சின்ன சைஸும் இருக்குது, அதில் 2 பானை வரும், அதனால் 400 ரூபாய் வரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரிய பவுல் வித் டாப்போடு இருக்குது. இது எவ்வளோ சிஸ்டர் வரும்? 70-40. ஓ, இது 70, இது 40. ஸோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தனித்தனியாகவும் செப்பரேட் செப்பரேட்டாக இருக்குது எல்லாத்துக்குமே. ஓகே, லைட்டும் ஃபிட் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஓகே, லைட்னா எவ்வளோ வரும்? 60 ரூபாய் வரும் லைட்டு. கலர் எல்லா கலரும் வரும். ஓகே, மூணு கலர் வரும். அது மூணு கலர் லைட் வர தனியாக வருதான். அப்படியே உள்ள போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு கேஜ் பார்த்தோம்ல, ஸோ அதை விட பெருசு 6 பானை வச்சுருக்கீங்க. டபுள் ரேக் இது. ஓ, இது டபுள் ரேக். மேலே நம்ம கீழே வேணால் போட்டுக்கலாம், மேலே வேணால் போட்டுக்கலாம். ஓ, இது எப்போ எவ்வளோ சிஸ்டர் வருது? 2000 ரூபாய் வரும். 2000 ரூபாய். ஸோ எவ்வளோ பேர்ட்ஸ் விடலாம் அதில்? அதில் மேலே 5 பேர் விடலாம், கீழே 5 பேர் விடலாம். நம்ம விருப்பம் தான், கீழே முயல் போட்டுக்கலாம், இல்லை மேலே பேர்ட்ஸ் விட்டுக்கலாம், அப்படி மாற்றி மாற்றி விட்டுக்கலாம். கரெக்ட், அந்த மாதிரி மிக்சராக வளர்க்குறீங்க கூட வளர்க்கலாம். அண்ட் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறைய கேஜ் இருக்குது. இது வந்து சின்ன சைஸா? ஆமாம், இது 2 பானை இது. ஓகே, சரி, 2 பானை எடுக்கலாமா? பானை இருக்கனால கொஞ்சம் பயமாக இருக்குது, பானை கட்டி தானே இருக்குது. ஓகே, சார், இப்போ இது என்ன எவ்வளோ ரேட்? 400 ரூபாய் வரும். 400 ரூபாய். ஸோ 2 பானை சைஸ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இன்னும் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டாப் வேணால் டாப்லாம். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் தனியாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்காக வச்சுருக்க பாக்ஸஸ்ஸு. ஸோ இது என்ன பேர்டு சிஸ்டர்? இது ஃபின்ச்சஸ்ஸு. சின்ன பேர்ட்ஸாக இருக்கிறதுக்கு வீட்டில் ஹவுஸில் சில பேர் வாங்கிட்டு போய் மாட்டிப்பாங்க. வெளியே வர பேர்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து கொஞ்சம் முட்டை போடும். ஓ, ஆமாம், ஃபீடிங்காக கூட வைக்கலாம். ஸோ இது இப்போ என்ன ரேஞ்ச் வரும்? இதுனா 100 ரூபாய் தான் வரும். 100 ரூபாய் வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி தானா? இது அதை விட கொஞ்சம் பெருசு, 110 வரும். ஓகே, 110. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஓலையில் என்ன வச்சுருக்கீங்க? அதுவும் ஃபின்ச்சஸ் தான், அந்த ஓலையில் இருக்கிறதும். ஓகே, ஸோ அதுவும் இருக்குது. அப்புறமா இதை என்ன சொல்லுவாங்க? தண்ணி எடுக்கிற பம்ப், ஷைஃபன் பம்ப்பு. ஓகே, ஸோ அதுவும் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ சிஸ்டர்? 120 ரூபாய் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி செடி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்கில் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச்லேயும் எவ்வளோ சிஸ்டர் வரும்? சின்னது இருக்குது, புஷ் பிளான்ட் இருக்குது, 20 ரூபாய் வரும். அதுக்கு அடுத்த சைஸ்லாம் இது ஒரு 70 வரும். அது ஒரு ஷார்ட்டாக இருந்தால் கொஞ்சம் ஹைட்டு வந்ததுன்னா 40-50 அது மாதிரி ரேஞ்சு வரும். ஸோ இந்த லேடர்லாம்? லேடர்லாம் ஒரு சைஸில் இருக்குது. ஓகே, ஸ்டார்டிங்னா 40 ரூபா வரும். 40 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ்லாம் இந்த காக்டெயிலுக்கு அதுக்கெலாம் இருக்கும், ஆஃப்ரிக்கனுக்கு, காக்டெயிலுக்கு. ஓகே, அதெல்லாம் என்ன ரேஞ்ச் சிஸ்டர் வரும்? காக்டெயிலுக்குனா 250 வரும். ஓகே, காக்டெயிலுக்குன்னா 2. இதே மாதிரி வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டுக்கு அந்த மாதிரி தான் தனித்தனியாக இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் பார்த்துட்ருக்கோம். அதாவது இது என்னது டியூப் அதெல்லாம் யூலாம் சொல்லுவாங்க, கர்வ் டேங்க். ஓகே, கர்வ் டேங்க் அதுவும் ஒரு பேர். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா சைஸும் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதான் ஸ்டார்டிங். எவ்வளோ சிஸ்டர் வரும்? 700 வரும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 700 வருதான். நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. மோஸ்ட்லி எது இதெல்லாம் அதில் ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறாங்க? சின்னதாக டெட்ரா, மாலி, அது மாதிரி ஐட்டம்ஸ் பிளான்ட் வளர்ப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைஸ் வரும். ஓகே, இது எவ்வளோ சிஸ்டர் வரும்? இதெல்லாம் 800 வரும். 800. சைஸ்னால் இது என்ன சொல்வீங்க? சைஸ்னால் எங்கேயும் மார்க் பண்ணியிருப்பாங்க, சைஸ் மேலே கேப் மேலே மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா இது 15 கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, 15 கெட்டுன்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு 18-9. ஓகே, அந்த அளவில் வரும். இதெல்லாம் உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது சிஸ்டர்? இது 1200 ரூபாய் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 1800 ரூபாய் வரும். சார், இது என்ன சைஸ் லாஸ்ட்டாக இருக்குது? 2 ஃபீட் இது. ஓகே, இதை விட பெருசு வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எம்எம் உங்களுக்கு திக்னஸ் வேணாலும் கிடைக்கும். இது வந்து அல்ட்ரா கிளியரா? இது அல்ட்ரா கிளியர். ஓகே, ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேர்ட் கேஜில் வைக்கக்கூடிய ஆக்சசரிஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ முன்னாடி இருக்க ரிங்ஸ்லாம் வந்து நிறைய ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, பிளாஸ்டிக்கில், அதெல்லாம் எவ்வளோ சிஸ்டர் வரும்? 30 ரூபாய் வரும். 30 ரூபாய் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த பீச்சோட நிறைய பேர் இந்த இதுவோடலாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும் ஆர்டின் நம்ம ரவுண்டில். ஸோ இதில் என்ன ரேஞ்சு? அது 50, இந்த ஹார்டின் மட்டும் 60. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிங்ஸ்லாம்? அது 20.
ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லேடரில் வேணும் அந்த மாதிரிலாம் நினச்சா கூட நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இது உடன் லேடர்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே அல்ட்ரா கிளியர் பார்த்துருந்தோம்ல. ஸோ அதில் நிறைய மாடல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ என்ன சைஸ் வரைக்கும் சிஸ்டர் அல்ட்ரா கிளியரில் கிடைக்கும்? 2 feet வரைக்கும் இருக்கும். ஓகே, டாஃப்ட் மேலே போனால் லைட்டு மோட்ரு அதோட செட்டிங் அதான் ஃபுல்லாக வரும் உங்களுக்கு. ஓகே, கேபினட்டோட வரும் அது செட்டாக. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இருக்க பேர்ட் கேஜ், கரெக்டாக ஸ்டார்டிங். ஸோ ஒரே ஒரு பாட்டோட வரும். ஸோ இது என்ன ரேஞ்ச் சிஸ்டர்? 300. ஓகே, 300 வந்து வருதான். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் குட்டி பசங்களாம் வீட்டில் இருக்காங்க, உங்களுக்கு கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ண பயமாக இருக்குது, தள்ளி விட்ருவாங்களான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாங்கலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரொம்பவே க்யூட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது எவ்வளோ சிஸ்டர் வரும்? இந்த பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு 150 வரும். ஸ்டோன்ஸு தனியாக, அந்த செடி தனியாக நம்ம செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். ஒரு 200 முடிஞ்சிடும். ஓகே, 200 இல்லாமல் முடிஞ்சிடும். ஆ, மோட்ரு வேணா? மோட்ரு இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ்னா எவ்வளோ வரும்? ஏர் மோட்ரு வேணா உங்களுக்கு 100 தான் ஸ்டார்ட். ஓகே, நெக்ஸ்ட் அது பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு பீட்டா ஃபிஷ் இல்லை ஜீப்ரா அந்த மாதிரிலாம் வாங்கி விடலாம் நீங்கள்? ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபிஷ்ஷாக வாங்கி விட்டுக்கலாம். இல்லை, ஓகே, அந்த மாதிரி மாலி அந்த மாதிரி வாங்கி விட்டுக்கலாம். இது ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஆக்சசரிஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சொல்லுங்கள் சிஸ்டர். ஃபுட்டு வந்து இது ஆப்டிமம், இது தண்ணி கொஞ்சம் கிளியராக இருக்கும் உங்களுக்கு, அழுக்கும் ஆகாது, நல்லா இருக்கும். இது ஒரு 90 தான் வரும் இது. ஓகே, இப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச்னா ஃபுட் என்ன? ஸ்டார்டிங்னா இதுலேயே 100 வரும். ஓகே, இதுனா உங்களுக்கு 50 வரும். ஓகே, ஸோ நார்மல் எப்பவுமே போடுற மாதிரினா இது 20 வரும் உங்களுக்கு நார்மல். இது இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நல்லா க்ரோத் ஆகும், கலர் ஆகும் இதெல்லாம். ஓகே, சீப் அண்ட் பெஸ்ட் இது, ஒரே 20 தான் இது. ஓகே, பீட்டா ஃபிஷஸ் இருக்குன்னா இது 20 பார்த்தீங்கன்னா உங்க ஸ்பைரல் இனா அதெல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதை விட நல்லா இருக்கும்னா அதில் வந்து தண்ணி கலங்கள் இல்லாமல் இருக்கும். இதுவும் ஆப்டிமம் கம்பெனி தான், இதுவும் நல்லா இருக்கும். 40 வரும். ஓகே, 40. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 போட்டிருக்கு. ஸோ இவங்க வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கனால உங்களுக்கு இந்த ப்ரைஸில் வந்து இருக்கு. இது போடலாம். ஓகே, இது எதுக்கு? இது ஓகே. ஸோ எதுக்கு? இது போட்டிங்கன்னா மண்புழு மாதிரி, நேச்சுரல் மாதிரி இது. ஓகே, ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அப்படியே வந்து நிறைய ஸ்டோன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் சிஸ்டர் வரும்? இது 20 வரும். இதிலே கலர் இருக்குது, தனித்தனியாக செப்பரேட்டாகவும் கலர் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஸ்டோன்ஸ் வேணாலும் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் 20 தான். ஓகே, ஸோ இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ லைட் கம்மியாக இருக்கனால நம்ம இதெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ சிஸ்டர் வரும்? மேட்லாம் 65 வரும். மேட்லாம் பார்த்தீங்கன்னா 65. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. பட் ஆனால் உள்ளே வந்தால் தான் நான் சொன்னால கொஞ்சமாக ட்ரை இதுவாகிடுச்சு. ஸோ ஸ்பாஞ்ச் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ சிஸ்டர் வரும்? இதெல்லாம் உங்களுக்கு டாப் ஃபில்டரில் போடுறதுக்கு இம்போர்ட் தொட்டிலாம் போடுறதுக்கு 50 வரும். இது 50 ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 160. ஸோ இது எப்படி சிஸ்டர்? இது உங்களுக்கு வந்து ஒரு 20 இன்ச்சு ஒரு 2 அது மாதிரி தொட்டிக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் ஃபில்டர் மோட்டர் தான், இதுலேயும் ஆக்சிஜனும் வரும், ஃபில்டர் ஆகிடும். ஸோ இப்போ டாப் ஃபில்டர்லாம் நம்மகிட்ட இருக்கா? ஆ, இருக்குது, டாப் ஃபில்டரும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அது எவ்வளோ சிஸ்டர் வரும் ரேஞ்ச்? ஸ்டார்டிங்னா 350 இருக்குது உங்களுக்கு. ஓகே, இப்போ நார்மலாக ஃபில்டர் பம்ப் ஏர் பம்ப் அதெல்லாம் எவ்வளோ வரும்? ஏர் பம்ப்னா உங்களுக்கு 100 வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சொல்லுங்கள் சிஸ்டர், அது என்னது? இது பேட்டரி பம்ப் மாதிரி இல்லை, சார்ஜ் பண்ணுற மாதிரி. பேட்டரி பம்ப் வந்து பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சார்ஜபிள், நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஓகே, இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு 4 சார்ஜர் போட்டிங்கன்னா ஒரு 3 அப்படி ஓடும் சார்ஜ். ஓகே, எவ்வளோ ரேஞ்ச் சிஸ்டர் வரும்? இது வந்து உங்களுக்கு 400 வரும். இதுக்கு 400 சார்ஜபிள் இது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா மிஸ் மேக்கர். ஸோ நிறைய பேர் இந்த ஃபவுண்டன் செட்டப் அது மாதிரிலாம் பண்ணுறீங்க, அது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எவ்வளோ சிஸ்டர் இது? இதுனா உங்களுக்கு 800 வரும். 800. ஸோ இதோட பேசிக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1600-1300. ஸோ ஆன்லைனில் விட உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க, அகெயின் ஹோல்சேலில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேவ் மேக்கர். ஸோ அலையாக வருமா? அலையாலையாக வரும் தண்ணியில், ஸோ கடல் மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இது உங்களுக்கு 300 வரும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் பேர்ட் ஃபுட் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50. அண்ட் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் சீடோட மிக்ஸ்லாம் இருக்குல்ல இது? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபிஷ்ஷு, பேர்டு, பெட் இந்த மாதிரி எல்லா ஆக்சசரிஸும் இங்கே இருக்குது. நம்மளால் கவர் பண்ண முடியல, ஏன்னா போக போக வந்து லைட்டு கம்மியாகிட்டே போதில்ல. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 10-20 உங்களுக்கு நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ்ஷு, அப்புறம் 10 பார்த்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு வந்துட்டு வார்ம்ஸ் அந்த மாதிரிலாம் விஷயம் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டேங்க் தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ போல்லாம் 30 ஆரம்பிக்குது. உங்களுக்கு பீட்டா ஃபிஷ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப்பில் வந்துட்டு டாப் ஸ்டாண்ட்லாம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 150 பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபைபர் பாட்ஸ், அதாவது ஃபைபர் டேங்க்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தான் ரீட்டைல் தராங்க. அண்ட் இதுவே வந்து கடைக்கு வாங்குறீங்க ஹோல்சேல் ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் இதுலேருந்து கூட பேசி வாங்கிக்கலாமா? ஸோ ஹோல்சேலாக நிறைய வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டெலிவரியும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, நல்லா திருப்பின்னு ஒரு சூப்பரான கடையை வந்து கவர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி சூப்பரான வீடியோ வந்து திருப்பி பார்க்குறேன். அண்ட் இந்த பாய் ஃப்ரம் ஹீமா வரட்டா.